தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. ஆளுநர் ஆர் என் ரவி உரை நிகழ்த்தியதற்கு பிறகு சபாநாயகர் அப்பாவு தலைமையில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெறும். பீகார் சட்டசபையில் நிதிஷ்குமார் அரசு மீது நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு. வாக்கெடுப்பில் தவறாமல் கலந்து கொள்ள ஐக்கிய ஜனதாதள எம்எல்ஏக்களுக்கு கொறடா உத்தரவு. திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் உள்ள திருமூர்த்தி மற்றும் ஆழியாறு அணைகளிலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறக்க உத்தரவு. ஆழியாறு அணையில் மார்ச் 23 தேதி வரையும், திருமூர்த்தி அணையில் மே 31 தேதி வரையும் தண்ணீர் திறக்க தமிழக அரசு ஆணை. பண மோசடி குற்றச்சாட்டுக்கு ஆளான கோவையைச் சேர்ந்த மை வி 3 ஆட்ஸ் நிறுவனர் சக்தி ஆனந்தன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதால் கைதான அவருக்கு 15 நீதிமன்ற காவல். ஹைதராபாத்தில் 100 புதிய பேருந்துகள் சேவையை தொடங்கி வைத்தார் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி. புதிய பேருந்துகளுக்கு மலர்களாலும் பலூன்களாலும் அலங்காரம் செய்து அணிவகுப்பு. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்கத்துக்கு தேர்தல் நடத்துவது குறித்த கூட்டத்தில் மோதல். பல்கலைக்கழக வளாகத்தில் தனித்தனியே பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இடதுசாரி மற்றும் ஏபிவிபி ஆதரவு மாணவர் பிரிவினர். பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்ததை அடுத்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைப்பு. 17 மக்களவையின் கடைசி நாளில் பிரதமர் மோடி உரை நிகழ்த்திய பின் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. கோயம்பேட்டில் உள்ள தங்களது அலுவலகங்களிலிருந்து பயணிகளை ஏற்றிச் சென்ற ஆம்னி பேருந்துகள் நீதிமன்ற உத்தரவுப்படி போரூர் சுங்கச்சாவடி கிளாம்பாக்கத்தில் மட்டுமே பயணிகளை ஏற்றி இறக்கப்படுவார்கள் என்றும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் விளக்கம். பணிகள் முடிவடையும் முன்பே கலைஞர் பேருந்து நிலையம் என ஸ்டிக்கர் ஒட்டி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. அதிக பேருந்துகள் இயங்கும் என்ற அமைச்சரின் பேட்டியை நம்பி கிளாம்பாக்கம் சென்ற பயணிகள் மறியலில் ஈடுபட்டதாக கண்டனம். சென்னை மாநகர் பகுதியிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு அதிக அளவில் பேருந்துகளை இயக்கவும் அனைத்து அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரவும் இபிஎஸ் வலியுறுத்தல். மக்கள் ஓரளவுக்குத்தான் பொறுமை காப்பார்கள், சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்றும் அறிக்கை. கிளாம்பாக்கம் அடுத்த கூடுவாஞ்சேரியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல். ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்த தினம் என்பதால் ஒரே நேரத்தில் பல்வேறு ஊர்களுக்கு பயணமான மக்கள். நாடாளுமன்ற தேர்தலில் பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் உள்ள 14 தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டி. 15 வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தகவல். கார் வெடிகுண்டு வழக்கு தொடர்பாக கோவையின் 12 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. கார் குண்டுவெடிப்புக்கான நிதி வசூல், மூளைச்சலவை செய்தது, உபகரணங்கள் கொடுத்தது தொடர்பாக சென்னையில் 5 இடங்களில் ரெய்டு. மதுரையில் இஸ்லாமிய ஹிந்த் அமைப்பின் முன்னாள் மாவட்ட தலைவர் வீட்டில் நடத்திய சோதனையில் சிம் கார்டுகள், செல்போன் பறிமுதல். திருச்சி, விருத்தாச்சலம், நெல்லை, ஏர்வாடி உள்ளிட்ட இடங்களிலும் தனித்தனி குழுக்களாக பிரிந்து ரெய்டு நடத்திய என்ஐஏ அதிகாரிகள். 400 கோடி டாலரை இந்தியா வழங்காமல் இருந்திருந்தால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீண்டிருக்க முடியாது என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கருத்து. இந்தியா இலங்கை இடையே பாலம் அமைப்பது குறித்து நிபுணர் குழு ஆராய உள்ளதாகவும் பேட்டி ஒன்றில் தகவல். இலங்கைக்கு சீன கடற்படை கப்பல் வருவதால் இந்தியாவின் பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ரணில் விக்ரமசிங்கே கருத்து. இந்தியாவின் பாதுகாப்புக்கு எதிராக எந்த நடவடிக்கையையும் தனது மண்ணிலிருந்து இலங்கை அனுமதிக்காது என்றும் பேட்டி ஒன்றில் தகவல். போலி கணக்கு காட்டியதாக கூறப்படும் புகாரில் ஊராட்சித் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாத விவகாரம். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேசிய நெடுஞ்சாலைகளில் பைக் வீலிங் என்கிற பெயரில் இளைஞர்கள் அரங்கேற்றும் சாகசங்களால் வாகன ஓட்டிகள் அச்சம். சூளகிரி ஓசூர் பகுதிகளில் பைக் வீலிங் செய்யும் இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கோரிக்கை. காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க புதிதாக எந்த உரிமமும் வழங்கப்படவில்லை என உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம்.
தமிழக அரசு உரிமம் வழங்காததால் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டப்பணிகள் தொடங்கப்படவில்லை என மத்திய அரசு தகவல். மெக்சிகோவில் அரசு எண்ணெய் நிறுவனத்தின் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் 15 மீட்டர் உயரத்திற்கு பீச்சி அடித்த பெட்ரோல். தீ விபத்து ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தால் சுற்றுவட்டார மக்கள் 2000 பேர் வெளியேற்றம். சீன புத்தாண்டை வரவேற்கும் வகையில் சிவப்பு நிறத்தில் ஒளிர்ந்த முக்கிய நகரங்களின் வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்கள். ரஷ்யாவின் செயின்ட் ட்ரினிடி பாலம், ஜப்பானின் டோக்கியோ டவர், அமெரிக்காவின் எம்பையர் ஸ்டேட் பில்டிங் உள்ளிட்டவை சிவப்பு நிறத்தில் ஒளிர்ந்தன. ஜார்ஜியா நாட்டில் பனிச்சறுக்கு போட்டியில் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று சாகசம். மகளிர் பிரிவில் கனடா நாட்டு ஒலிம்பிக் வீராங்கனை மரியல் தாம்சன் வெற்றி.